ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்க் மிஸ்ட்ரி தமிழ். நீங்கள் நம்ம சேனலை மொதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ 2021 ஒலிம்பிக்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆகி கோலாகலமாக எல்லா நாடுகளும் ஜெயிக்கிறதுக்காண்டி தங்களோட முழு திறமையை யூஸ் பண்ணி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதே ஒலிம்பிக்ஸில் ஜெயிக்கிறதுக்காக சில மோசடிகளும் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் தடம் பிரஸ்டீஜ் மூவிஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரணம், 1984 ஒலிம்பிக்ஸ் அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்துச்சு. அப்ப மெடலின் டிஜிசஸ்ன்ற 27 வயசான லேடி பியூரிட்டோரிக்கோ நாட்டுக்காக லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், 400 மீட்டர் ரிலே கேம்ஸ்ல விளையாடுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. மெடலின் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமான லாங் ஜம்ப்ல 5 அன்னைக்கு கலந்துகிட்டாங்க. அதுல அவங்க தொடையெலும்புல ஏற்பட்ட காயத்துல இருந்து அவங்களால மீள முடியல. அடுத்த 6 அப்புறம் அவங்களோட இன்னொரு கேமான 400 மீட்டர் ரிலே கேம் இருந்துச்சு. அதுல கண்டிப்பா அவங்களால கலந்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு வினோதமான யோசனை வந்துச்சு. அதாவது, மெடலினுக்கு மார்கரெட்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஐடென்டிக்கல் ட்வின், அதாவது ஒரே மாதிரி இருக்க ரெட்டையர்கள். மார்கரெட் அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு பார்வையாளராக வந்திருந்தாங்க. தன்னோட சீஃப் கோச் கிட்ட இந்த போட்டியில தனக்கு பதிலாக மார்கரெட்ட விளையாட வைக்கலாம்னு, இது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே ஸ்கூல் காலேஜஸ்ல இந்த மாதிரி சீட்டிங் பண்ணதாவும் சொன்னாங்க. மார்கரெட் மெடலின் மாதிரியே ஒரு அத்லெட். ரெண்டு பேருமே உள்ளூர்ல நடந்த நிறைய போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆனா மெடலினுக்கு தான் ஒலிம்பிக்ல ஆடுற வாய்ப்பு கிடைச்சது. இத கேட்டுட்டு அந்த டீமோட கோச்சும் மனசு மாதிரி மார்கரெட் ஆட வைக்கலாம்னு சம்மதிச்சாரு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 10-8 டீம் செலக்ட் ஆக வேண்டியது இருந்துச்சு. அதுல மார்கரெட் 8வதா வந்து அவங்க டீமை ஃபைனலுக்கு செலக்ட் ஆக வச்சா. இவங்க கலந்துகிட்ட போட்டி டெலிகாஸ்ட் ஆன ஒரு நாளைக்குள்ள இவங்க பண்ண சீட்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. காரணம், இந்த ட்வின்ஸ் ஒலிம்பிக்கு 1 முன்னாடி அவங்க நாட்டில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியோட தொகுப்பாளர் உங்களுக்குள்ள இருக்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்க ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்டப்போ அவங்க விளையாட்டா மார்கரெட்டோட கன்னத்துல ஒரு மார்க் இருக்கதா சொன்னாங்க. இந்த போட்டியை டிவியில பாத்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் இந்த விஷயத்த நோட் பண்ணி ஒலிம்பிக் கமிட்டிக்கு சொல்லிட்டாரு. இதை கண்டுபிடிச்ச கமிட்டியும் மார்கரெட்ட ஒலிம்பிக்ஸ்ல இருந்து பேன் பண்ணாங்க. அதோட அவங்க கோச்சுக்கு வாழ்நாள் தடையும், அவ கூட ஓடுன மத்த 3 பிளேயர்ஸும் இதுக்கு உதவுனனால அவங்களுக்கு 1 தடையும் அறிவிச்சிட்டாங்க. 1904 ஒலிம்பிக் செயின்ட் லூயிஸ்ல நடந்துச்சு. அப்ப அமெரிக்காவை சேர்ந்த தடகள வீரரான ஃபிரெட்ரிக் லோர்ஸ்ன்றவர் மாரத்தான் ஓட்டத்துல 32 ரன்னர்ஸ்ல ஒருத்தரா கலந்துகிட்டாரு. 26 மொத்த தூரத்துல ஃபிரெட்ரிக் 14 தூரம் வரையும் ஓடி மேற்கொண்டு ஓட முடியாதனால தன்னோட மேனேஜரோட கார்ல ஏறி 17 வரையும் டிராவல் பண்ணாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்க தூரத்தை ஓடியே முதல் ஆளா போய் ஜெயிச்சாரு. இதுக்காக அவருக்கு கோல்டு மெடலும் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா பார்வையாளர்கள்லாம் அவர் முழு தூரத்தையும் ஓடி கிடக்கலன்னு, இதுல சீட்டிங் இருக்கணும்னு சொன்னாங்க. இத பத்தி ஃபிரெட் கிட்ட விசாரிச்சப்ப அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதோட தான் ஒரு ஃபன்னுக்காக இப்படி செஞ்சதாவும் சொன்னாரு. இதனால அவருக்கு ஆயுள் முழுக்க விளையாட தடை விதிக்கப்பட்டுச்சு. இத பத்தி நிர்வாகத்துக்கிட்ட எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. அவர் மேல இருந்த தடையும் நீக்கப்பட்டுச்சு. துரதிருஷ்டவசமா அடுத்த 10 கழிச்சு நிமோனியா காய்ச்சல் வந்து இறந்துட்டாரு. முந்தைய ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் வாங்கினவர். இந்த போட்டியோட ரூல்ஸ் படி வீரர் கையில இருக்க கத்தி எதிரியோட பாடியில பட்டா அந்த வீரருக்கு 1. இது எல்லாம் எலக்ட்ரானிக் பேஸ்டுன்றனால ஆட்டோமேட்டிக்கா உடம்புல பட்ட உடனே பாயிண்ட் ஸ்கிரீன்ல இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நம்ம ஹேக்கர் அவரோட கைப்பிடியில ஒரு டிவைஸ் வச்சு கேமோட பாயிண்ட்ஸ்ல மோசடி பண்ணாரு. அதாவது, எதிரியோட உடம்புல கத்தியே படலனாலும் ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த ஆப்போசிட் பிளேயர் எம்எல கத்தியே படல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. உடனே நிர்வாகம் போரிஸோட கத்தியை வாங்கி செக் பண்ணாங்க. அப்ப அவரோட கைப்பிடியில இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வச்சு மோசடியில ஈடுபட்டது தெரிய வந்துச்சு. உடனடியா அவரை போட்டியில இருந்து நீக்கி ஆயுள் முழுக்க விளையாடுறதுக்கு தடை விதிச்சுட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுசா பார்த்தவங்க மறந்துடாம லைக் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நீங்க வேற லெவல் நினைக்கிற சீட்டிங் எதுவோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சில சீட்டிங் சம்பவங்களோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் டு ஆல்.